கேரள மாநிலம் திருச்சூர் அருகே நடைபெற்ற பனகாபுரம் கோவில் திருவிழாவின் போது மிரண்டு ஓடிய யானை மதில் சுவரை தாண்டும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் விக்னேஷிடம் கேட்கலாம். விக்னேஷ், வணக்கம். இந்த திருவிழால யானை மிரண்டு ஓடுறதுக்கு என்ன காரணமா சொல்லப்படுது? இது தொடர்பாக யானையினுடைய பாகன் என்ன சொல்றார்? அருண், பார்த்தோம்னா கேரள மாநிலம் திருச்சூர் உள்ள வாதன பள்ளியில் அப்படின்ற பகுதி பக்கத்துல பாத்தீங்கன்னா பனகாபுரம் கோயில் இருக்கு. இங்க வந்து பாத்தோம்னா நேற்று இரவு திருவிழாக்காக கொண்டு வரப்பட்ட யானை கணபதி அப்படின்ற யானை வந்து திருவிழா பந்தல் இருந்தபோது பாகவன் வந்து அதுக்கு தண்ணீர் கொடுத்துள்ளார். அப்ப வந்து யானை வந்து திடீரென மிரண்டு ஓடியது. அருகில் இருந்த பொதுமக்கள் மற்றும் மேலவாசத்துக்கு கொண்டு இருந்த இசைக்கலைஞர் வந்து பார்த்தோம்னா யானையை பார்த்து பயந்து ஓடினர். பயந்து ஓடிய யானை வந்து அங்கிருந்த அருகே இருந்த வீட்டின் மதில் சுவர் மீது ஏறி தாண்டி குதித்தது. சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் ஓடிய இந்த யானை பார்த்தோம்னா அதிகாலை 5:30 மணிக்கு தான் வந்து மாம்பொழி காவு கோயில் பக்கத்துல வந்து பாதுகாப்பு படை பிரிவினர் வந்து அந்த யானையை பிடிச்சாங்க. இதனை எடுத்து பார்த்தோம்னா யானை வந்து மதில் சுவர் தாண்டிய இந்த சிசிடிவி காட்சிகள் வந்து தற்போது வெளியாகி உள்ளது. அந்த மேலதளங்கள் முழங்கியதுனால அதோட சத்தம் அதிகமாக இருந்ததுனால இந்த யானை இடம் பிடிச்சதாக கூறப்படுது. அருண், விக்னேஷ் கூடுதல் தகவல்களுக்கு நன்றி.